அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அறிவியல் அலகு ஒன்று உணவு, அதில் பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம். பகுதி ரெண்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகளை அறிதல். சரிவிகித உணவின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளல். சமையலறையில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் பற்றி அறிதல். இப்போ முதல்ல பார்க்க போகிறது நோய்கள். உயிரினங்களை பாதிக்கக்கூடிய அசாதாரண நிலையே நோய் என்கிறோம். உயிரினங்களை பாதிக்கக்கூடிய அசாதாரண நிலை இருக்குதானே, அதுதான் நோய் என்கிறோம். இந்த அசாதாரண நிலையானது உடல் உறுப்புகளின் கட்டமைப்பு மற்றும் பணியை பாதிக்கிறது. நோய் பாதிப்புனால இந்த உடல் உறுப்புகளுடைய கட்டமைப்பும் அதனுடைய வேலையும் பாதிக்குது. நோயானது வெளிக்காரணிகள் மற்றும் உள் உறுப்புகளின் செயல்திறன் இழப்பு ஆகியவற்றால் ஏற்படுகிறது. நோய் பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள வெளிக்காரணிகள் மற்றும் உள் உறுப்புகளுடைய செயல்திறன் அதனுடைய இழப்புனால தான் ஏற்படுது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அறிகுறி உண்டு. ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த நோய்க்கான அறிகுறி வந்து இருக்கும். இந்த அறிகுறியின் மூலம் நாம் நோய்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அந்த நோய் வருவதற்கு முன்னாடி ஒரு அறிகுறி தெரியும், அது மூலம் அது என்ன நோயின்றத நம்ம அறிந்துக்கலாம். நோய் காரணிகள் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிரிகள் மூலம் நோய்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள் இதெல்லாம் நுண்ணுயிரிகள். இதன் மூலமாக வந்து நோய் உருவாகுது. பூச்சிகளாலும் மாசடைந்த காற்று மற்றும் நீர் மூலமாகவும் இவை பரவுகின்றன. பூச்சினா ஈ கொசு இது போன்ற பூச்சிகள்னாலையும், காற்று மாசுபடுறதுனாலையும், நீர் மாசுபடுவதனாலையும் நோய்கள் பரவுகின்றன. உடல் உறுப்புகள் அவை வேலை செய்யும் திறனை இழப்பதாலும் சில நோய்கள் ஏற்படுகின்றன. உடல் உறுப்புகள் அதனுடைய வேலை செய்யும் திறனை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் நோய் உண்டாகும். நோய் காரணிகளை பொதுவாக கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம். இப்போ நோய் காரணிகள், நோய்க்கான காரணிகள் எது எதுன்றது வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிறது வளர்சிதை காரணிகள். எடுத்துக்காட்டு சர்க்கரை நோய். மரபணு காரணிகள் பாரம்பரியமாக வரக்கூடியது, அது நிறக்குருடு. நுண்ணுயிரிகள் பாக்டீரியா சார்ந்த நோய்கள். நுண்ணுயிரிகள்னால் பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய நோய்கள். ஊட்டச்சத்து காரணிகள் மராஸ்மஸ், ஊட்டச்சத்து குறைவாக இருந்தால் இந்த நோய் ஏற்படும். சுற்றுச்சூழல் காரணிகள் தண்ணி மூலமாக இல்லைன்னா காற்று மூலமாக சில நோய்கள் ஏற்படும், அதுதான் சுற்றுச்சூழல் காரணிகள் சொல்கிறோம். அது எடுத்துக்காட்டு காலரா. இங்கே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த நிலத்துக்கு அடியில் இருக்கிறதுலாம் வந்து நோய்க்கான காரணங்கள். இந்த மரம் இருக்கு பார் தண்டுலேருந்து, அது நோய் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ நோய்க்கான காரணங்கள் என்னன்றதை படிச்சுட்டு இந்த மேல்புறம் இருக்கிறது நான் சொல்கிறேன். நச்சு, தூக்கமின்மை, வீக்கம், எதிர்மறை எண்ணங்கள், உடற்பயிற்சியின்மை, அஜீர்ண கோளாறு, நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு, போதிய உணவின்மை, மன அழுத்தம், இதுதான் நோய்க்கான காரணங்கள். இதனால் நோயும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உருவாகும். அது என்னன்னா உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், அலர்ஜி, மன அழுத்தம், உடல் பருமன், புற்றுநோய், மலக்குடல் எரிச்சல், முடக்குவாதம், சர்க்கரை நோய், பதட்டம், தன்னுடல் தாங்கு திறன்.
இதெல்லாம் ஏற்படும். செயல்பாடு 4. உனது பகுதியில் பரவலாக காணப்படும் நோய்களை கண்டறிய, அந்நோய்களுக்கான காரணங்களை அறிந்து அவற்றை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உனது ஆசிரியருடன் கலந்துரையாடு. உங்களோட குடியிருக்கிற பகுதி இருக்கு தானே, அங்கே ஏதோ ஒரு நோய் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நோய்க்கான காரணம் என்னன்றதை நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் மூலம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அந்த நோய் வராமல் நம்ம பாதுகாக்கணுன்றத ஆசிரியர்கிட்ட கேட்டு கலந்துரையாடுங்க. இப்போ நோய்க்கான காரணிகள் படிச்சிட்டோம். அடுத்தது நோய்களினுடைய வகைகள். நோய்கள் 4 வகைப்படும். அவை யாவன? தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலியல் நோய்கள், குறைபாட்டு நோய்கள். உங்களுக்கு தெரியுமா, வேறு எந்த நோயையும் விட இதய நோயினால் ஆண்டுதோறும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இறக்கின்றனர். இதயம் பாதிக்கிறதுனால மற்ற நோயை காட்டிலும் இந்த இதய நோயினால ஒரு வருஷத்துக்கு அதிகமான மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல பார்க்க போகிறது தொற்று நோய்கள். தொற்று நோய்கள்னால் ஒருத்தர்கிட்டருந்து அடுத்தவங்களுக்கு நேராக பரவுறது தான் வந்து தொற்று நோய்கள்னு சொல்லுவோம். தொற்று நோய்கள் நமது உடலினுள் புகுந்து அங்கு பெருகக்கூடிய நுண்ணுயிரிகள் மூலம் இந்நோய்கள் தோன்றுகின்றன. இப்போ நுண்ணுயிரிகள் இருக்குது தானே, அது நம்ம உடம்புல புகுந்துட்டு அங்கு வந்து அதிகமாக நுண்ணுயிர்கள் வந்து பெருகும். அப்போ ஒரு நோய் உண்டாகும். இந்த நோய்கள் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகின்றன. இந்த தொற்று நோய் என்னாகும், ஒருத்தர்கிட்டருந்து மற்றவங்களுக்கு சீக்கிரமாக பரவிடும். எடுத்துக்காட்டு சாதாரண சளி. இப்போ சாதாரண சளி அப்படின்னா நம்ம தும்மரம் இல்லைன்னா எச்சத்துப்பும்போது அந்த கிருமிகள் என்னாகும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எளிதில் பரவும். அதுதான் தொற்று நோய்கள்னு சொல்லுவோம். அடுத்தது பரம்பரை நோய்கள். மரபணுக்களில் காணப்படும் அசாதாரண தன்மை காரணமாக பரம்பரை நோய்கள் தோன்றுகின்றன. முதல்ல தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு அப்படியே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள். எடுத்துக்காட்டு இதய நோய். உடலியல் நோய்கள். உடல் உள்ளுறுப்புகளின் ஒழுங்கற்ற இயக்கத்தால் ஏற்படும் நோய்கள் உடலியல் நோய்கள் எனப்படுகின்றன. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கண்ணால் பார்க்க முடியாத உள்ளுறுப்புகள் இருக்குது தானே, அதனுடைய ஒழுங்கற்ற இயக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் தான் உடலியல் நோய்கள். எடுத்துக்காட்டு ஆஸ்துமா. ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள். நமது உடல் நலத்தை பேணுவதற்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் சரியான விகிதத்தில் கொண்டுள்ள உணவு நமக்கு அவசியமாகும். நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்கணும், பேண வேண்டும் அப்படின்னா எல்லாவித ஊட்டச்சத்துக்களும் வந்து சம விகிதத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட உணவு தான் நமக்கு அவசியம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நம் உணவில் குறையும் பொழுது பலவித நோய்கள் தோன்றுகின்றன. ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அதை நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது இல்லைன்னா அதனுடைய அளவு குறையும் போது பலவித நோய்கள் வந்து உருவாகுது. முக்கியமாக உணவில் வந்து எல்லாவித ஊட்டச்சத்துக்களும் நம்ம சரி விகிதத்தில் சேர்த்துக்கணும். இந்நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது புரத குறைபாட்டு நோய்கள். மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோர்கர் புரத குறைபாட்டு நோய்களாகும். மராஸ்மஸ் குவாஷியோர்கர்ன்ற ஒரு நோய் இருக்குது, அது எதனால் ஏற்படுதுன்னா புரத குறைபாடுனால. மராஸ்மஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை எடையை இழந்து உடலானது தோலினால் மூடப்பட்டது போல் காணப்படும். இந்த படத்தை பாருங்கள், இந்த குழந்தைக்கு வந்து தசையே இல்லை, வெறும் அந்த எலும்பில் வந்து என்ன இருக்குது, தோல் மட்டும் மூடி இருக்குது. இதுக்கு எடையே இந்த குழந்தைக்கு கிடையாது. இதுக்கு என்ன நோயின் பேர், மராஸ்மஸ். குவாஷியோர்கர் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் கை மற்றும் கால்கள் வீக்கமடைந்து பானை போன்ற வயிறு தோன்றுகிறது. இந்த குழந்தைக்கு இருக்கிற நோய் என்னது,
குவாஷியோர் கரண் பேர். இது பார்த்தீங்கன்னா கை கால்லாம் அப்படியே பாருங்கள் எல்லாம் வீக்கம் அடைஞ்சிருக்கு. இது வயிறு பார்த்தீங்கன்னா பானை போன்று இருக்கும். இந்த நோய்க்கு குவாஷியோர் கரண் பேர். இந்த ரெண்டு நோய்க்கும் முக்கிய காரணம் என்னென்னா புரதச்சத்து குறைவாக இருக்கிறதுனால தான். அதுக்கு என்ன தீர்வுனா புரதச்சத்து நிறைந்த உணவுகளான முட்டை, பால், மீன் மற்றும் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை உண்பதன் மூலம் இந்நோய்களை தவிர்க்க முடியும். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவை வந்து நம்ம கொடுக்கணும். என்னென்ன புரதச்சத்து உள்ள உணவு? முட்டை, பால், மீன் மற்றும் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றதுனால இந்த குழந்தைகளை நம்ம பாதுகாக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, குவாஷியோர்கர் நோயானது வளரும் நாடுகளில் உள்ள மக்களிடையே அதிகம் காணப்படுகின்றது. வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் இருக்கு. வளரும் நாடுகளில் மக்கள்கிட்ட அதிகமாக காணப்படுது. ஏன்னா அவர்களது உணவு விலை மலிவான கார்போஹைட்ரேட்டுகளை அதிக அளவிலும் புரதத்தை குறைந்த அளவிலும் கொண்டுள்ளது. அவங்க உணவு முறை பார்த்திங்கன்னா விலை மலிவான இந்த கார்போஹைட்ரேட் சத்துள்ள உணவை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. புரதச்சத்து குறைவான உணவை வந்து கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. அவர்களுள் பெரும்பாலானோர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்வதால் அவர்களால் புரதச்சத்து மிக்க விலையுயர்ந்த உணவுகளை அதிக அளவில் உண்ண முடிவதில்லை. வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் குறைபாட்டால் வரும் நோய்கள். வைட்டமின்கள், தாது உப்புக்கள் இது குறைந்தாலும் நோய்கள் வரும். ஒரு சில நோய்கள் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படுகின்றன. ஒரு சில நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா வைட்டமினும் தாது உப்புகளும் குறைஞ்சா கூட ஏற்படும். வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்த உணவுகளை உண்பதன் மூலம் இவ்வகை நோய்களை தவிர்க்கலாம். சில நோய்கள் வராமல் இருக்கணும்னா வைட்டமின்கள், தாது உப்புக்கள் நிறைந்த உணவை தான் சாப்பிடணும். வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு சில நோய்களும் அவற்றை சரி செய்வதற்கு தேவையான உணவு வகைகளும் கீழ்காணும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களும் அந்த நோயை தீர்ப்பதற்கான என்ன வகையான உணவை சாப்பிடலாம் அந்த உணவு வகைகளும் வந்து இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாமா? பாருங்க, வைட்டமின் தாது உப்பின் பெயர். இப்போ வைட்டமின் அப்படின்னா வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, வைட்டமின் கே. தாது உப்புன்னா அயோடின் இரும்பு. நோயின் பெயர்னா வைட்டமின் ஏ, மாலைக்கண் நோய் ஏற்படும். வைட்டமின் பி, பெரிபெரி. வைட்டமின் சி, ஸ்கர்பி. வைட்டமின் டி, ரிக்கட்ஸ். வைட்டமின் இ, மலட்டுத்தன்மை. வைட்டமின் கே, இரத்த கசிவு. அயோடின், முன் கழுத்து கழலை. இரும்பு, இரத்த சோகை. இதெல்லாம் நோயின் பெயர். இப்போ இந்த நோயை சரி செய்வதற்கு தேவையான வைட்டமின், தாது உப்பு கொண்ட உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாலைக்கண் நோய்க்கு வந்து முட்டை, பால், கேரட், பப்பாளி சாப்பிட்ணும். இந்த பெரிபெரி நோய்க்கு வந்து வராமல் இருக்க பால், பட்டாணி, தானியங்கள், பச்சை காய்கறிகள். ஸ்கர்பி, நெல்லி, ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி. ரிக்கட்ஸ், சூரிய ஒளி, பால், முட்டை, மீன். மலட்டுத்தன்மை, ஆப்பிள், கோதுமை, பச்சை காய்கறிகள். இரத்த கசிவு, பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோசு. முன் கழுத்து கழலை, அயோடின் கலந்த உப்பு, மீன், காய்கறிகள். இரத்த சோகை, ஆப்பிள், கத்தரிக்காய், கொய்யா, பேரிச்சை, கீரை வகை. இப்போ இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த வகையான உணவுகளை நம்ம சாப்பிடணும். அடுத்தது உணவு கோபுரம். இதை இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ஒரு பிரமிடு மாதிரி, அதுதான் உணவு கோபுரம். ஆரோக்கியமான உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பதற்காக உணவு கோபுரமானது உருவாக்கப்பட்டுள்ளது. நல்ல ஆரோக்கியமான உணவு
அதனோட அந்த உணவினுடைய வகைகளை வந்து தேர்ந்தெடுப்பதற்காக எதெல்லாம் எந்த அளவு சாப்பிட்ணுன்றதுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உணவு கோபுரம் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, ஒருவரது வயது, அவர் செய்யும் வேலை மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொருவரின் ஊட்டச்சத்து தேவையும் வேறுபடுகின்றன. இப்போ ஒருவரோட வயசு, அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவர் ஆணா பெண்ணா, அதை பொறுத்து அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த ஊட்டச்சத்துவும் தேவைப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊட்டச்சத்தினுடைய தேவை வந்து வேறுபடுது. இப்போ எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வளரும் குழந்தைகளுக்கு புரதச்சத்து மிகுந்த உணவு அதிகம் தேவைப்படுகின்றது. முன்னாடி நம்ம படத்தில் பார்த்தோமா இல்லையா, அப்போ வளரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக புரதச்சத்து மிகுந்த உணவு அதிகம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. கடினமான உடல் உழைப்பை மேற்கொள்பவரின் உணவில் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். உடல் உழைப்பு, கடினமாக உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட உணவில் வந்து கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்டும் கொழுப்புகளும் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான காலை உணவை உண்பது நமது மனதை ஒருநிலைப்படுத்துவதோடு வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஊக்குவிக்கின்றது. நம்ம காலையில் கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிடணும். அது எதுக்குன்னா, நம்மளுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது மட்டுமல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஊக்குவிக்கின்றது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், காலையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவும் எப்படி இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சதா? சரி விகித உணவு, நாம் அன்றாடம் உண்ணும் உணவு திட்ட உணவு எனப்படுகிறது. நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவுக்கு வந்து திட்ட உணவுன்னு சொல்கிறோம். நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் தேவையான அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் திட்ட உணவு சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும். நம்மளோட உடல் வளர்ச்சி, நம்ம உடல் ஆரோக்கியம், அதை பாதுகாக்கணும்னா தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளையும் திட்ட உணவுன்னு சொல்கிறதுனே அது சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஊட்டச்சத்து அதிகமாகவோ இன்னும் கம்மியாகவோ இருக்கக்கூடாது, எல்லாம் சரி விகிதத்தில் இருக்கணும். இந்த திட்ட உணவே தான் சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ நம்ம வந்து நம்ம அன்றாட உண்ணும் உணவு வந்து திட்ட உணவுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதில் வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரி விகிதத்தில் இருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறோம், சரிவிகித உணவுன்னு பேர். பருப்பு வகைகள், நிலக்கடலை, சோயா பீன்ஸ், முளைக்கட்டிய விதைகள், புளிக்க வைக்கப்பட்ட உணவு வகைகள், வாழைப்பழம், வெல்லம், பருவகால காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் அளிக்கின்றன. மேலே சொன்ன உணவுகள் அனைத்தும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் கொடுக்குது. இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் சாப்பிட்ணும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனவே அதிக செலவின்றி ஒருவர் தனக்கு தேவையான சரிவிகித உணவை பெற முடியும். மேலே இருக்கிற உணவுகளை சரி விகிதத்தில் சாப்பிட்டோன்னா செலவின்றி ஒருவர் தனக்கு தேவையான சரி விகித உணவை பெற முடியும். கீழே உள்ள அட்டவணையில் ஒரு சில முக்கிய உணவுப் பொருட்களின் பெயர்கள் தரப்பட்டுள்ளன. இப்போ ஊட்டச்சத்து இருக்கு, அந்த ஊட்டச்சத்து எந்த உணவில் கிடைக்குது அப்படின்றது கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாமா? இப்போ கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது, அது மாவுச்சத்துன்னு சொல்லுவோம், அது ஒரு ஊட்டச்சத்து. அது எதுலெல்லாம் இருக்குன்னா, தேன், கரும்பு, பழங்கள், முழு தானியங்கள், காய்கறிகள், அரிசி, இதெல்லாம் சாப்பிட்ணும். அடுத்தது புரதம், வெடிகனி, லெக்யூம்ஸ், பருப்பு வகைகள், காய்ந்த பருப்பு, சோயாபீன்ஸ், பச்சை இலை காய்கறிகள், மீன், முட்டை, பால், இதிலெல்லாம் புரதச்சத்து இருக்குது. அடுத்தது கொழுப்பு, முட்டையின் மஞ்சள் கரு, நிறைவுற்ற எண்ணெய், இறைச்சி, இதிலெல்லாம் கொழுப்பு சத்து இருக்குது. இந்த மூன்று சத்துக்களும் நமக்கு முக்கியமாக தேவை. இதன் மூலம் அதிக செலவின்றி ஒருவர் தனக்கு தேவையான சரி விகித உணவை பெற முடியும்.
உங்களுக்கு தெரியுமா, பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் பசலைக்கீரை போன்றவை விலை மலிவான அதிக ஊட்டச்சத்துகள் கொண்ட கீரைகள் ஆகும். நம்ம விலை மலிவாக இருக்கிறதுனால இந்த கீரைகள்லாம் நம்ம சாப்பிட்றதில்ல, ஆனால் இதில் தான் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா, தாது உப்புகள், வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இவை அனைத்து காலங்களிலும் கிடைக்கின்றன. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இந்த கீரை கிடைக்காது, எல்லா காலங்கள்லேயும் இந்த கீரை கிடைக்கும். பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள், இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை, இது பசலைக்கீரை, இதுதான் உணவு கோபுரம். இப்போ இந்த உணவு கோபுரம் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே நோக்கி குறுகி போகுது. அப்போ கீழே விரிந்த பகுதியில் உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிட்ணும். இங்கே அடுத்தது பாருங்கள், காய்கறிகள், பழங்கள், அடுத்தது பால், இறைச்சி, மீன், முட்டை, அடுத்தது கொழுப்பு எண்ணெய், உப்பு, சர்க்கரை, இது குறைவாக சாப்பிட்ணும். அதனால தான் அதிகமான உணவு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் கீழே கொடுத்துருக்காங்க. அப்படியே குறுகிட்டு போகுது பார்த்தீங்களா, உணவு கோபுரம் சொல்லுவாங்க. இப்போ உணவை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது சமையலறை பாதுகாப்பு. நம்ம சமையலறைன்றது ரொம்ப முக்கியமானது. அது அந்த சமையலறையில் வந்து ரொம்ப பாதுகாப்பு அவசியம். சமையலறை நமது வீட்டில் உள்ள மிக முக்கியமான இடமாகும். நம்ம வீட்டில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய அறை வந்து சமையலறை. நாம் நமது உணவை சமையலறையில் தான் தயாரிக்கிறோம். உணவு தயாரிக்கக்கூடிய அறைக்கு என்ன பேர், சமையலறை. சமைப்பதற்கு பெரும்பாலும் நாம் சமையல் எரிவாயு உருளைகளை பயன்படுத்துகிறோம். நம்ம உணவை சமைப்பதற்கு பெரும்பாலும் வந்து கேஸ் அடுப்பை தான் பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் மின் அடுப்பையும் உபயோகிக்கிறோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த கரண்ட்டு அடுப்புன்னு சொல்லுவோம், அதை பயன்படுத்துவோம். சமையலறையில் நாம் உபயோகப்படுத்தும் சாதனங்களும் அங்குள்ள சூழ்நிலையும் ஆபத்தானவை ஆகும். சமையலறையில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய சாதனங்களும் அந்த சூழ்நிலையும் வந்து ரொம்ப ஆபத்தானவை. எனவே நாம் சமைக்கும்போது கவனமாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும். நம்ம சமைக்கும்போது கவனமாக இருக்கணும், பத்திரமாக இருக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும். சமையலறையில் பயன்படுத்தப்படும் பொருள்களால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் அவற்றை தவிர்க்கும் முறைகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன. சரி, சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இருக்குதுன்னு, அதனால் என்ன ஆபத்து ஏற்படுது, அந்த ஆபத்திலிருந்து தவிர்ப்பதற்கான முறைகளும் வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல சமையல் எரிவாயு அப்படின்னா, இந்த சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் இருக்குதுன்னு, அதுதான் சமையல் எரிவாயு. எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. சிலிண்டர் வந்து சீக்கிரத்தில் வந்து தீ பற்றிக்கும். இது கசிய ஆரம்பித்தால் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த சிலிண்டரில் சின்ன ஒரு துளி ஓட்டை இருந்து அந்த கேஸ் கசிஞ்சா கூட பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே வாயு உருளைகளை கையாளும் போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிலிண்டரை பயன்படுத்தும் போது, கேஸ் சிலிண்டரை, நாம் கவனமாக இருக்கணும். வாயு உருளைகளை கையாளும் போது நாம் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல்ல செய்ய வேண்டியவை என்னன்னு சொல்லி படிச்சிடலாம். அடுத்தது செய்யக்கூடாதவை என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா. இப்போ செய்ய வேண்டியவைன்னு பாருங்க, வாயு உருளையை சமதளமான தரையில் காற்றோட்டமான இடத்தில் செங்குத்தாக வைக்க வேண்டும். இப்போ இந்த சிலிண்டர் இப்படி இருக்குது, இதை என்ன பண்ணணும், சமதளமான தரையில் காற்றோட்டமான உள்ள இந்த ஜன்னல் இதெல்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல செங்குத்தாக இப்படி வைக்கணும். அடுத்தது அடுப்பை பற்ற வைக்கும் முன் தீக்குச்சி அல்லது பற்ற வைப்பானை தயாராக வைத்திருக்க வேண்டும். இப்போ அடுப்பை வந்து பற்ற வைக்கணும் அப்படின்னா, நம்ம நெருப்பு குச்சியோ அல்லது லைட்டரையோ ரெடியாக வச்சுருக்கணும். வாயு கசிவு ஏற்பட்டதும் உடனடியாக ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். எங்கேயாவது அந்த கேஸ் ஸ்மெல் லீக் ஆகிறது
நமக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வைக்கணும். எப்பொழுதும் தரமான வாயு அடுப்பு கட்டுப்படுத்தும் சாதனம் மற்றும் வாயு குழாய்களை உபயோகிக்க வேண்டும். தரமான கேஸ் அடுப்பை பயன்படுத்தணும். ரெகுலேட்டரும் தரமானதாக இருக்கணும். அப்புறம் அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, சிலிண்டர்லேருந்து கேஸ் ஸ்டவுக்கு போகக்கூடிய டியூப், அதுவும் தரமானதாக இருக்கணும். அதை தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் செய்ய வேண்டியவை. அடுத்தது செய்யக்கூடாதவை. உருளையை படுக்கை நிலையிலோ அல்லது தலைகீழாகவோ வைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி உருளை இருக்குது சிலிண்டர், இதை இப்படி படுக்க நிலையிலையோ அல்லது இங்கே பாருங்க இந்த மாதிரியோ இப்படி வைக்கக்கூடாது. தீக்குச்சி அல்லது பற்ற வைப்பானை பற்ற வைக்கும் முன் அடுப்பின் குமிழை திருகக்கூடாது. இது எரிவாயு கசிவிற்கு வழிவகுக்கும். இப்போ சிலிண்டர் ஓப்பன் பண்ணுறது தானே, அதை முன்னாடி செய்யக்கூடாது. மின் சாதனங்களை சமையலறையில் வைத்து உபயோகிப்பதை தவிர்க்கவும். ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க, மிக்சி வச்சுருப்பாங்க, கிரைண்டர், இது மாதிரி கரண்ட்டுனால இயங்கக்கூடிய பொருட்களை வந்து பெரும்பாலும் சமையலறையில் வச்சு உபயோகிப்பதை தவிர்க்கணும். ஒருவேளை வாயு கசிவு ஏற்பட்டால் அது தீ விபத்திற்கு வழிவகுக்கும். இப்போ சிலிண்டர்லேருந்து இந்த கேஸ் லீக் ஆச்சுன்னா இந்த பொருட்கள் இருக்கிறதுனால தீ விபத்துக்கு வழிவகுக்கும். தரமற்ற வாயு அடுப்பு கட்டுப்படுத்தும் சாதனம் மற்றும் வாயு குழாய்களை உபயோகிக்கக்கூடாது. இது வாயு கசிவிற்கு வழிவகுக்கும். கேஸ் ஸ்டவ் தரமற்றதாகவோ, ரெகுலேட்டர் தரமற்றதாகவோ, அப்புறம் இந்த டியூப் இருக்குது தானே அதுவும் தரமற்றதாகவோ இருந்தால் கேஸ் லீக் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இது மூலமாக கேஸ் வந்து லீக் ஆகும். அடுத்தது மின்சாதனங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும். மின்சாதனங்களை ஈரமான கைகளால் தொடக்கூடாது. நம்ம ஈரமான கையை வச்சு சுவிட்ச் போர்டோ இல்லைன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பொருட்களை தொடக்கூடாது. ஏனெனில் இது சில வேளைகளில் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். சில நேரத்தில் நம்ம தொட்டுட்டோன்னா என்ன ஆகும், ஷாக் அடிக்கும். அடுத்தது முக்கியமானது நெருப்பு. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களான மண்ணெண்ணெயை போன்றவற்றை எரியும் அடுப்பின் அருகில் வைக்கக்கூடாது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் எது, மண்ணெண்ணெய், அதை அந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஒருவேளை ஒருவர் மீது தீப்பற்றி கொண்டால் அவரை கம்பளி அல்லது தடிமனான தரை விரிப்பால் மூட வேண்டும். இப்போ திடீர்னு எதிர்பாராமல் ஒருத்தருக்கு தீ பத்திடுச்சுன்னா உடனே அவர் மேலே வந்து கம்பளியோ அல்லது தடிமனான தரை விரிப்பு இருக்குது தானே, அதை வச்சு அவரை மூடணும். மண்ணெண்ணெய் அல்லது பிற எண்ணெய் மூலம் தீப்பிடித்தால் தீயை அணைக்க மணலை பயன்படுத்த வேண்டும். மண்ணெண்ணெய் மூலமாகவோ அல்லது பிற எண்ணெய் மூலமாக ஒருத்தருக்கு தீ பிடிச்சிருச்சுன்னா அந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்து மணலை பயன்படுத்தலாம். திடப்பொருள்களான மரம் போன்றவை தீப்பிடித்தால் தீயை அணைக்க நீரை பயன்படுத்த வேண்டும். மரப்பொருள், இந்த மரமெல்லாம் தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், நீரை பயன்படுத்தணும் அந்த தீயை அணைப்பதற்கு. மின்சாதனங்கள் தீப்பிடித்தால் அனைத்து மின்சாதனங்களின் இணைப்பையும் அகற்றி மின் இணைப்பையும் துண்டிக்க வேண்டும். இப்போ மின்சாதனங்கள், மின்சாரத்தால் இருக்கக்கூடிய மின்சாதனங்கள் வந்து தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மின்சாதனங்களுடைய இணைப்பு இருக்குது தானே, அதை முதல்ல அகற்றணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஃபுல்லும் இருக்கிற அந்த மின் இணைப்பு அதையும் துண்டிக்கணும். இந்த மெயின் இருக்குது தானே, கரண்ட்டுடைய மெயின், அதை போய் ஆஃப் செய்யணும். சரியான தீ அணைப்பானை பயன்படுத்தி தீயை அணைக்க வேண்டும். எதுக்கு எந்தெந்த தீ அணைப்பானை பயன்படுத்தணுமோ அதை வச்சு தான் அந்த தீயை அணைக்கணும். தீயின் வகை, தீயணைப்பானின் வகை. வகை ஒன்று, மரம் காகிதம் தீ பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து நீர் கொண்டு அணைக்கலாம். திரவ வாயு பொருளில் தீ பிடிச்சதுன்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு இருக்கும் அந்த தீயணைப்பான், அதை வச்சு நம்ம தீயை அணைக்கலாம். மின்சாதனம் மூலம் ஏற்பட்ட நெருப்பு, அதுக்கு என்ன சொல்லணும்னா திட கார்பன் டை ஆக்சைடு சோடியம் பை கார்பனேட், இதுக்கு வந்து உலர் வேதிப்பொருளான தீயணைப்பானை பயன்படுத்தலாம்.
அப்போ ஏ தீயினுடைய வகையும் கொடுத்துருக்காங்க, தீயணைப்பானுடைய வகையும் கொடுத்துருக்காங்க. அததுக்கு அதது சரியான தீயணைப்பான பயன்படுத்தணும். உங்களுக்கு தெரியுமா, நெருப்பு எரிவதை தடுக்க கீழே காண்பவற்றுள் ஏதேனும் ஒன்றை அகற்ற வேண்டும். இப்போ நெருப்பு எரியுது, அதை தடுக்கணும்னா கீழே கொடுத்துருக்கல ஏதேனும் ஒன்றை வந்து அகற்றணும். இங்கே பாருங்கள், எரிபொருளை நீக்க வேண்டும். இதோ இதுதான் எரிபொருள். காற்றோட்டத்தை தவிர்க்க வேண்டும். ஆக்சிஜன் காற்றில் வந்து தீப்பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நெருப்பு. ஆக்சிஜன் இருந்தால் நெருப்பு எரியும். அப்போ அந்த ஆக்சிஜனை, காற்றில் ஆக்சிஜன் இருக்கிறது இருக்குதுன்னு, அதனால் காற்றோட்டத்தை தவிர்க்கணும். வெப்பநிலையை குறைக்க வேண்டும். உடனே என்ன பண்ணணும், அந்த வெப்பநிலையை வந்து குறைக்கணும். இது மூன்றும் தான் முக்கியம். ஏதேனும் ஒன்றை வந்து இதில் மூன்றில் அகற்ற வேண்டும். இங்கே பாருங்கள், நெருப்பினால் ஏற்பட்ட காயம். ஒரு நெருப்புனால் ஒருத்தர் காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா, சிறிய அளவிலான நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் காயம்பட்ட பகுதியை குளிர்ந்த நீர் வரக்கூடிய குழாயின் கீழ் வைக்க வேண்டும். இப்போ சின்னதாக நெருப்பு காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா பைப்புக்கு நேராக எந்த பகுதி நெருப்பு காயம் ஏற்பட்டதோ அந்த பகுதியை இப்படி காமிக்கணும். இல்லைன்னா அது மேலே வந்து மக்குனால் குளிர்ந்த தண்ணீரை மெதுவாக ஊற்றணும். இங்கே பாருங்கள், இங்கே பண்ணுறாங்களா இது மாதிரி. இது அப்புறம் என்ன பண்ணணும், முறையான சிகிச்சை அப்புறம் அளிக்கணும். இது முதலுதவி. அதுக்கப்புறம் முறையான சிகிச்சையை நம்ம கொடுக்கணும். கொப்பளம் ஏற்பட்டால் அதை குத்திவிடக்கூடாது. சில நேரத்தில் நெருப்பு காயங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொப்பளம் சின்ன சின்னதாக ஏற்படும். அதை வந்து ஊசியை வச்சு குத்தக்கூடாது, ஏன்னா செப்டிக் ஆகிடும். அப்போ நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணுன்றதை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்து நம்ம மதிப்பீடில் பார்க்கலாம். நன்றி.